கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. எத்தனையோ துணை நடிகர்கள் இப்போ வரைக்குமே பரிதாபமான நிலைமையில் தான் இருக்காங்க. அதில் நிறையா பேர் வந்துட்டு உயிரிழந்தும் போயிருக்காங்க. அந்த வகையில் நேற்று தீப்பெட்டி கணேசன், இன்னைக்கு காதல் படத்தில் நடிச்சிருந்த விருச்சகாந்த், இவங்கெல்லாம் மரணம் அடைஞ்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தீப்பெட்டி கணேசன் அவர்கள் வந்துட்டு திருமணமாகி ரெண்டு மகன்கள் இருக்கிற நிலைமையில் வறுமையினால் வாடியிருக்கிறாரு. மேலும் இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் ஊரடங்கு வந்ததுனால எந்த விதமான வருமானமும் இல்லை. இதை தொடர்ந்து கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி பரோட்டா கடையில் வேலை செய்கிறது, இன்னும் ஒரு சில கடைகள்லாம் வேலை செஞ்சு தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்துட்டு இருந்தார். இவருடைய நிலைமையை கேட்டு ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக விசால் அவர்கள் மாதம் மாதம் மளிகை சாமான்லாம் அனுப்பிச்சி வச்சுருவாங்களாம். அதே மாதிரி ஸ்னேகன் அவர்களுமே வந்துட்டு ஒரு சில செலவுகள்லாம் பார்த்துட்டு இருந்துருக்கிறாரு. இதெல்லாத்தையுமே பற்றி ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் தீப்பெட்டி கணேசன். அது ரொம்பவே உருக்கமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற நிலைமையில் இப்போது லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு செலவுலேருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி வணக்கம் வைக்கிற மாதிரியான ஸ்மைலிஸ் போட்டிருக்கிறாரு. லாரன்ஸ் மாஸ்டர் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களோட சேர்ந்து தீப்பெட்டி கணேசன் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. மேலும் இப்போ ரீசெண்டாக தீப்பெட்டி கணேசன் அவர்கள் மாரடைப்பினால் மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதை தொடர்ந்து மூத்த மருத்துவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்களாம். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. இதுவுமே ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 67வது நேஷனல் அவார்டு எல்லாமே வந்து இப்போது அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதில் இசையமைப்பாளர் டி இமான், அதே மாதிரி நடிகர்களான தனுஷ், விஜய் சேதுபதி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நேஷனல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. இதில் டி இமான் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா பேர் வந்துட்டு இதை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அசுரனில் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு செம்மையாக மியூசிக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்களில் அனிருத், ஜெர்ரி இவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம டி இமானுக்கு கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா பேர் வந்துட்டு இதை பற்றி பயங்கரமான கேள்விகளையும் எழுப்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்திப்பட்டி கணேசன் அவர்களுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை பற்றியும், அதே மாதிரி டி இமானுக்கு கிடைச்ச நேஷனல் அவார்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.